தமிழ் பேசுகிற எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லெசன் ஓகே, கெமிஸ்ட்ரி டுவெல்த்தில் உள்ள ஃபஸ்ட் லெசனை வந்து பேஸ் பண்ணி நடத்த போகிறேன். முக்கியமான கான்செப்ட் ஒரு மூணு கான்செப்ட். இந்த மூணு கான்செப்ட்டில் ஏதாவது ஒரு கான்செப்ட் கட்டாயமாக வந்து நீட் அல்லது ஜேஇயில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே. ஸ்மெல்டிங், ரோஸ்டிங், கால்சினேஷன். ஸ்மெல்டிங் அப்படின்னா ஒரு ஃப்ளக்ஸ், ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். ரெடியூசிங் ஏஜென்ட்டாக பின்னாடி இந்த குவெஸ்சன் வரும்போது நான் சொல்கிறேன் ஓகே. ஃப்ளக்ஸ்னால் ஒரு ரெண்டு காம்போனண்ட் சேர்ந்த ஒரு காம்போனண்ட் ஓகே. இதை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ரெடியூசிங் ஏஜென்ட்டாக என்னெல்லாம் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, கார்பன் மோனாக்சைடு எடுத்துக்கலாம், கார்பன் எடுத்துக்கலாம், அலுமினியத்தை எடுத்துக்கலாம். இதை வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் பண்ணுங்க. ஹீட் பண்ணது எப்படின்னா மெல்டிங் பாயிண்ட். இப்போ வாட்டரோட மெல்டிங் பாயிண்ட் 100°C. 100°C தாண்டி என்ன பண்ணுறேன், நான் ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லாக் அப்படிங்கிற ஒரு காம்போனண்ட் கிடைக்கும் ஓகே. இதை தான் அந்த ரியாக்ஷன் வடிவில் நான் சொல்லியிருக்கேன் ஓகே. Fe2O3 ஓகே, அயன் ஆக்சைடு பிளஸ் கார்பன் மோனாக்சைடு. இது பேலன்ஸ் பண்ணுறபோது மட்டும் நான் சொல்கிறேன். இப்படி போடும்போது எனக்கு வந்து இப்போ நான் சுத்தப்படுத்தணும், தூய்மைப்படுத்தணும், அந்த காம்பவுண்ட் மட்டும் என்ன கிடைக்கணும், தனியாக உடஞ்சி வரணும் ஓகே. அப்போ இது சேர்ந்துருக்கா, இது என்ன மாதிரியும் எஃப்இன்னு என்ன ஆயிரும், மாறிடும் ஓகே. இங்கே என்னெல்லாம் இருக்குது, CO3 அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட் இருந்ததுனாலே, ஒன்று இடதுகை பக்கம் இருந்ததுன்னா வலதுகை பக்கம் CO2 வரும், வலதுகை பக்கம் இருந்தால் இடதுகை பக்கம் CO2 வரும்னு இருக்கும் ஓகே. அப்போ CO3ங்கிற மாதிரி இருக்கா, அப்போ என்ன வரும், CO2ன்னு வந்துடும் ஓகே. இதான் விஷயம். இங்கே எஃப் எத்தனை இருக்குது, ரெண்டு இருந்தது, அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டாக போடுங்க ஓகே, பேலன்ஸ் ஆயிரும். இதுக்கு முன்னாடி ரெண்டாக போட்டோம்னா ஓகே. இப்போ வந்து ஆக்சிஜன் இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே எத்தனை இருக்குது, மூணு இருக்குது, இங்கே ஒரு நாலு இருக்குது. அப்போ நாலுக்குமே எனக்கு பேலன்ஸ் ஆகாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆக்சிஜன் மூணு இருக்குது. இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கிடாமல் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிஜன் எத்தனை இருக்குது, மூணு இருக்கா, எத்தனை இருக்குது, ரெண்டு இருக்கா. அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு மூணை போட்டால் நாங்கள் என்னென்ன ஆயிரும், 6 ஆயிருமா. இங்கே ஏற்கனவே ஒரு மூணு இருக்கா, அப்போ இன்னொரு மூணு ஆக்சிஜன் எனக்கு தேவைப்படுது. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறேன், ஒரு மூணை போட்டுக்கேன். அப்போ பேலன்ஸ் ஆயிரும் ஓகே. அதே மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃப்ளக்ஸ், கால்சியம் ஆக்சைடு எடுத்துக்கிறேன், ரெடியூசிங் ஏஜென்ட் எதை எடுத்துக்கிறேன், சிலிக்கான் ஆக்சைடு. இது ஃப்ளக்ஸ் ப்ளஸ் கேங் பார்ட்டிகிள்ஸ் ஓகே. கேங் பார்ட்டிகிள்ஸ் சாண்டு, மணல், இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஸ்லாக் கிடைக்கும், CaSiO3 ஓகே. இது ஒரு க்வெஸ்சன். இது அப்படியே இந்த ஹிண்ட்டை மட்டும் எழுதிட்டு ஆன்சர் எழுதினே ஆப்ஷன் இருக்கும், ஆப்ஷனில் கூட இருக்கும் ஜெயில ஓகே. அடுத்த ரோஸ்டிங் பார்த்தீங்கன்னா, கான்சென்ட்ரேட்டட் ஓர் எடுத்துருக்கிறேன். அதை வந்து நான் ஹீட் பண்ணுறேன். எப்படி ஹீட் பண்ணுறேன், எக்ஸஸ் ஆக்சிஜனை கொடுத்து ஹீட் பண்ணுறேன். அப்போ இது எதா மாதிரினா ஃபார்ம்ஸ் ஆக்சைடு ஓகே. இதை நான் எப்படி எந்த டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணுறேன், பிலோ மெல்டிங் பாயிண்ட், அதாவது 100°C, அதுக்கு கீழே தான் ஹீட் பண்ணுறேன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு PbS, லெட்டு சல்ஃபேட் ஓகே, லெட்டு சல்ஃபேட் ஓகே, லெட்டு சல்ஃபேட்டு ஒரு ஆக்சிஜனை போடுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன கிடைக்கும், ஆக்சைடு தானே கிடைக்க போகுது. அப்போ பிபியும் இந்த ஓவும் சேர்ந்து என்னென்ன ஆயிரும், பிபிஓன் மாறிடும். எஸ்ஸும் இந்த ஓட்டும் சேர்ந்து என்னென்ன ஆயிரும், எஸ்ஓ2 மாறிடும் ஓகே. இவ்வளோதான் விஷயம் ஓகே. இப்போ ஆக்சிஜன் பஞ்சாயத்து வரும். இங்கே ஆக்சிஜன் எத்தனை இருக்குது, ரெண்டு இருக்குது. இங்கே அதாவது முன்னாடி உள்ள நம்பர்ஸ்லாம் பார்க்க வேணா, எப்படின்னு மட்டும் நான் மெதுவாக சொல்கிறேன். இப்போ ஆக்சிஜன் இங்கே ரெண்டு இருக்குது, இங்கே எத்தனை இருக்குது, ரெண்டு இருக்குது. அப்போ இங்கே மொத்தம் சார் இங்கே மூணு இருக்குது, இது ஒரு ரெண்டு, இங்கே ஒரு ஒன்று, மொத்தம் மூணு இருக்கா. அப்போ இந்த ஆக்சிஜன் மட்டும் என்ன பண்ணிக்கலாம், ஒரு மூணை போட்டுக்கலாம். இங்கே மூணை போடும்போது ஆக்சிஜன் 6 ஆயிரும் ஓகே. ஆக்சிஜன் 6 ஆயிட்டுனா இப்போ நான் இப்போ இங்கே எத்தனை தான் இருக்கும், இங்கே ஆக்சிஜன் எத்தனை ஆயிருக்கு, 6 ஆயிட்டா சரி. இப்போ இங்கே 6 ஆயிட்டுங்கும் போது நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே 6 நான் வந்து பிரித்து கொடுக்கணும் ஓகே. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டை போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது என்னென்ன ஆயிரும், 2 ஆயிரும், இது என்னென்ன ஆயிரும், 4 ஆயிரும். அப்போ 4 + 2 = 6ன்னு வந்துருமா. அப்போ இங்கே நான் பிபிக்கு முன்னாடி ரெண்டு போடும்போது இப்போ இங்கே என்ன பண்ணணும், ஒரு ரெண்டு போடணும் ஓகே. அதனால தான் நான் பிபி அப்படிங்கிறத வந்து போட்டிருக்கேன். இதை இன்னொரு ஒரு ஷார்ட்டாக ஒரு ட்ரிக் மாதிரி நான் சொல்லுதுனேன், பிபிஎஸ் ப்ளஸ் O2 கியூஸ் என்னது, பிபிஓ ப்ளஸ் என்னது, SO2. இங்கே எத்தனை இருக்குது, 3 இருக்குது, அங்கே எத்தனை இருக்குது, 2 தானே இருக்குது. அப்போ இங்கே நான் 3 கொண்டு வரணுன்னா என்ன பண்ணுறேன், ஒரு 3/2 போட்டு இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாமா. அப்போ இடதுகை பக்கம் 3 வந்துடும், வலதுகை பக்கம் 3 வந்துருமா. அந்த கான்செப்டோட இந்த கான்செப்ட் ஈஸியாக இருக்கும். இந்த 2 3/2 ஃப்ராக்ஷனில் நான் போடக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறேன்னா, எல்லா ரியாக்ஷன் முன்னாடி என்ன பண்ணிங்க, 2 மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த பண்ணிக்கிறாங்களா, 2 2 2 ஓகே. இது சிம்பிளாக இருக்கும் ஓகே அந்த கான்செப்ட். அதே மாதிரி தான் ஜிங்க் சல்ஃபேட்டு ப்ளஸ் ஆக்சிஜன் போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், ஜிங்க் ஆக்சைடு கிடைக்கும். இங்கே 2 + 1 = 3 இருக்கா. அப்போ 3/2 நான் போட்டதுக்கு மேலே இந்த 2 என்ன பண்ணிடலாம், அந்த எலமெண்ட்டை தவிர இது எல்லா எலமெண்ட்டும் என்ன பண்ணிடலாம், 2 மல்டிப்ளை பண்ணிடலாம் ஓகே. SO2 வந்துடும். இந்த ஹிண்ட்டு போதும் ஓகே. அடுத்து கால்சினேஷன், கான்சென்ட்ரேட்டட் ஓரை வந்து ஹீட் பண்ணுறேன், ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், ஏரே இல்லாமல் ஹீட் பண்ணுறேன். சம்டைம்ஸ் வந்து லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏர் மூலியமாக கூட அது நடக்கும் ஓகே. இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, லெட்டு கார்பனேட் ஓகே. பிபின்னா எனது லெட்டு, CO3 எனது கார்பனேட். அதை வந்து ஹீட் பண்ணுறேன், தனியாக வந்து உடஞ்சிடுது. பிபின்னு தனியாக வந்து உடஞ்சிடுது. நான் ஃபஸ்ட்டே ஒரு ரூல் சொல்லியிருக்கேன், CO3 இங்கே இருந்துன்னா அந்த வலதுகை பக்கம் என்ன வரும், CO2 வரும். இங்கே CO3 இருந்துன்னா வலதுகை பக்கம் என்ன வரும், CO2 வரும் ஓகே. இது ஒரு கான்செப்ட். அடுத்து நாலாவது இந்த ரிடக்ஷன் சொன்னால் பார்த்தீங்கன்னா, அந்த கான்செப்ட் வரும், ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன் கார்பன் ஓகே. ரிடக்ஷன் அப்படின்னா குரூப்பாக இருக்கிற எலமெண்ட் வந்து தனியாக வந்து உடச்சிரும். ஜிங்க் ஆக்சைடு இருக்குது, அது கூட நான் கார்பனை போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆக்சிஜன் ஆக்சைடை தூக்கி விட்ருவோம் ஓகே. இதுவும் இதுவும் சேர்ந்து என்ன ஆயிரும், கார்பன் மோனாக்சைடு மாதிரி கேஸாக வந்து வெளியே போயிடும். ஜிங்க் என்ன ஆயிரும், தனியாக ஆயிரும், சிங்கிள் எலமெண்ட்டாக மாற்றிடும். இப்போ சில்வர் ஆக்சைடுன்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன கிடைக்க போகுது, எனக்கு சில்வர் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ சில்வர் போட்டாச்சா, அடுத்து இந்த H2 இந்த ஓவன் சேர்ந்து என்ன ஆயிரும், H2
H2O மாதிரினா H2O கேஸ் போடுறோம் அது லிக்யூட் ஓகே L னு போடுறோம் அங்க ஏஜ் எதுனா ரெண்டுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டா போட்டுங்க ஓகே இப்போ ரெண்டு தியரி கான்செப்ட் மட்டும் சொல்றேன் கிராவிட்டி செப்பரேஷன் அப்படினா ஒண்ணுமே இல்ல அழுக்கான ஒரு பந்து எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் தண்ணி ஊத்தி என்ன பண்ணுவோம் ரன்னிங் வாட்டர்ல கழுவுனா அந்த அழுக்கு ஃபுல்லா என்ன ஆகும் அதே கான்செப்ட் தான் யூஸ் ஆகும் ஹை ஸ்பெசிபிக் கிராவிட்டி கேங் பார்ட்டிகல்ஸ் லோ ஸ்பெசிபிக் கிராவிட்டியா மாத்த போறோம் ஓகே என்ன பண்றேன் வாட்டர் வந்து வாஷ் பண்றேன் ஓகே வாட்டர் வந்து வாஷ் பண்றேன் ஓர வந்து பவுடர் ஆக்கி வச்சுக்கிறேன் சுக்கு நூறா ஆக்கி வச்சுட்டு வாட்டர் வாஷ் பண்றேன் லைட்டர் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆயிரும் தண்ணியோட தண்ணியா என்ன ஆயிரம் கரைஞ்சிரும் கடினமான பகுதிகள் மட்டும் என்ன இருக்கும் இருக்கும் இது எந்தெந்த மெத்தட் சரி இந்த மெத்தடில் எந்தெந்த எலமெண்ட்ஸ்லாம் புதுமைப்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா FE2O3 SNO2 புதுமைப்படுத்துறாங்க அடுத்து ஃப்ராட் ஃப்ளட்டேஷன் ஃப்ராட் ஃப்ளட்டேஷனில் PBS ZNS தூய்மைப்படுத்துறாங்க இது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பர் மாதிரி எடுத்துகிட்டு அதில் வந்து என்ன போடுறேன் க்ரஷ்டு ஓர் பவுடராக்கப்பட்ட ஓரை உள்ளதுக்கு போடுறேன் அதில் தண்ணியை கொஞ்சம் ஊற்றுறேன் அடுத்து பைனாயில் கொண்டு போடுறேன் அடுத்து சோடியம் எத்தில் சாந்தேட் அது வந்து கலெக்டர்னா கீழே அந்த நல்ல பார்ட்டிகள்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கு அதை போடுறேன் மேலே என்ன வச்சுக்கலாம் ப்ளோயர் வச்சுக்கிறேன் ப்ளோயர் வச்சு மத்து கடையிற மாதிரி கடையிறேன் ஓகே கடைஞ்சோன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மேலே நுரா வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா தண்ணியும் இருக்குது அதில் ஒரு ஆயிலும் இருக்கா அந்த நுரையில் வந்து என்ன ஆகிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன அழுக்கு பார்ட்டிகல்ஸ் என்ன ஆயிடும் நுரையில் ஒட்டிக்கிட்டு என்ன ஆயிரும் மேலே வந்துடும் இந்த கடினமான பார்ட்டிகல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை யார் கலந்து பிரித்து வச்சுக்கிடுவா கலெக்டர் கலந்து வச்சா இது வந்து இந்த தங்கம்லாம் பூசுறதுக்குள்ளே இந்த கான்செப்ட் வந்து யூஸ் ஆகுது ஓகே ஓர் செட்டில் எடுத்த பாட்டம் ஓகே இதில் ஒரு பார்ட் கவர் பண்ணியிருக்கேன் 12th ஃபஸ்ட் லெசன் ஓகே அடுத்த பார்ட்டில் இந்த லெசனே கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகே அண்ட் தென் பாய் உங்களுக்கு ஏதாவது குறை செஞ்சுன்னா அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுவாங்க பாய்.